அரசு பள்ளி மாணவர்களுக்கு பொறியியல் உள்ளிட்ட தொழில்முறை படிப்புகளில் 7.5% இடஒதுக்கீடு வழங்கப்பட்டிருந்தது. அதில் 82% பேர் தனியார் பொறியியல் கல்லூரிகளையே தேர்வு செய்திருக்கிறார்கள் என்ற விவரம் என்பது தற்போது தெரிய வந்திருக்கிறது. 920 மாணவர்கள் தனியார் பொறியியல் கல்லூரிகளை தேர்வு செய்திருப்பதாக தற்போது நியூஸ் 18 தமிழ்நாடுக்கு தகவல் கிடைத்திருக்கிறது. அதனை அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அரசு கல்லூரிகளை தேர்ந்தெடுப்பார்கள் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் 82% மாணவர்கள் அரசு பள்ளிகளைச் சேர்ந்தவர்கள் தனியார் பொறியியல் கல்லூரிகளை தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள் என்ற விவரம் தற்போது தெரிய வந்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கீதனிடம் கேட்கலாம். கீதன், தனியார் கல்லூரிகளை அதிகமாக மாணவர்கள் தேர்ந்தெடுத்ததற்கு காரணமாக என்ன சொல்லப்படுகிறது? அரசு 7.5% இடஒதுக்கீட்டில் 6 முதல் 12 வரை படித்த மாணவர்களுக்கு இந்த ஆண்டு தொழிற்பள்ளி படிப்புகளில் இடங்களை ஒதுக்கியது. அந்த வகையில் 60,000 பொறியியல் இடங்கள் இந்த ஆண்டு 7.5% இடஒதுக்கீட்டில் ஒதுக்கப்பட்டது. அதில் மட்டுமே தற்போது பொறியியல் கல்லூரிகளுக்கான 7.5% இடஒதுக்கீட்டில் இடங்களை தேர்ந்தெடுத்திருக்கின்றனர். குறிப்பாக 7.5% இடங்களில் சேர்ந்த 5,920 மாணவர்களில் 4,920 மாணவர்கள் குறிப்பாக 82% மாணவர்கள் தனியார் கல்லூரிகளையே தேர்ந்தெடுத்திருக்கின்றனர். இதற்கான காரணமாக அவர்கள் தெரிவிப்பது, அதாவது கல்லூரிகளை இந்த சாய்ஸ் பில்லிங் என்று சொல்லப்படுகின்ற அந்த சாய்ஸ் பில்லிங்கை மாணவர்கள் சரிவர செய்யவில்லை என்பது காரணமாகவே போன்ற ஒரு நிலை ஏற்பட்டுள்ளதாக கல்வியாளர்கள் தெரிவிக்கின்றனர். உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி கீதன்.